இன்றைய நிகழ்ச்சியில் ஹிரேந்திர ஜிபன் கோஷ் என்று அழைக்கப்படும் ஜோகேந்திர சந்திர சக்கரவர்த்தி அவர்களை நினைவு கூறுவோம். அவர் ஒரு புரட்சிகர விடுதலை போராட்ட வீரர். இப்பொழுது பங்களாதேஷில் இருக்கிற மைமென்சிங் என்கிற ஊரில் வாழ்ந்தவர் சக்கரவர்த்தி. அவர் டாக்கா அனுசீலன் சமிதி உறுப்பினராக இருந்தார். தபால் துறை ஊழியர் சோனாரங் தாக்குதலிலும் ஒரு கொள்ளை வழக்கிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். அவர் அதற்காக கைது செய்யப்பட்டு 8 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டார். 1913 சில்ஹெட்டை சேர்ந்த துணை வட்டார அதிகாரியான கோர்டன் அவர்களை கொல்லும் திட்டத்தில் பங்கெடுத்து கொண்டார். துரதிருஷ்டவசமாக கோர்டனின் பங்களாவில் வைப்பதற்காக எடுத்து சென்ற வெடிகுண்டு கையிலேயே வெடித்ததில் 27 மார்ச் 1913 அவர் கொல்லப்பட்டார். அந்த மாபெரும் தியாகிக்கு வணக்கத்தை செலுத்துவோம். சமூக சீர்திருத்தவாதி சர் சையத் அகமது கான் அவர்களையும் இன்று நினைவு கூறுவோம். அவர் இதே மார்ச் 27 1898 காலமானார். இந்தியாவின் மாபெரும் சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் அவர். நவீன இந்தியாவை உருவாக்கிய மாபெரும் சிற்பி அவர். அவர் 1863 அறிவியல் சங்கம் ஒன்றை நிறுவினார். அந்த சங்கத்தின் நோக்கம் முஸ்லிம்களிடையே அறிவியல் மனப்பான்மையை ஊட்டுவதும் மேற்கத்திய அறிவை இந்தியர்கள் தங்கள் தாய்மொழியில் பெறுவதற்குமான ஏற்பாட்டை செய்வதும் ஆகும். 1875 சர் சையத் அகமது கான் அவர்கள் முகமதியன் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி ஒன்றை அலிகாரில் ஏற்படுத்தினார். அதுதான் இன்று அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகமாக மிளிர்கிறது. அந்த முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி என்பது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் மாதிரியில் உருவாக்கப்பட்டதாகும். அவரது கல்லூரி என்பது பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாகவும், கிழக்கு சிந்தனைகளுக்கும் மேற்கு சிந்தனைகளுக்கும் பாலமாகவும் அமைய வேண்டுமென்று அவர் விரும்பினார். அலிகார் இயக்கம் என்பது இந்தியா முழுவதிலும் இருக்கின்ற மக்களிடையே அரசியல் சிந்தனையையும் சமூக சிந்தனையையும் ஊட்டியதில் பெரும் பங்கு வகித்தது என்று சொல்லலாம். சர் சையத் அகமது கான் அவர்கள் இந்த துணை கண்டத்தின் நவீன சமூக அமைப்பினுடைய வளர்ச்சிக்கு பல அம்சங்களிலும் பங்களித்துள்ளார். அந்த மாபெரும் சீர்திருத்த வீரருக்கு நமது வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் தேசியவாதி லக்ஷ்மி என் மேனன் அவர்களையும் நினைவு கூறுவோம். அவர் திருவனந்தபுரத்தில் 1899 மார்ச் 7 இதே 27 பிறந்தார். அவர் ஒரு ஆசிரியர், வழக்கறிஞர், அரசியல்வாதி மற்றும் செயல்பாட்டாளர். காந்தியின் சிந்தனைகளால் கவரப்பட்ட லக்ஷ்மி அவர்கள் எப்போதும் கதர் ஆடையே உடுத்தினார். உயர் படிப்புக்காக லக்ஷ்மி இங்கிலாந்து சென்றார். மாணவர் தூதுக்குழுவில் ஒரு உறுப்பினராக சோவியத் யூனியனின் 10 கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 1927 அவர் மாஸ்கோ சென்றார். மாஸ்கோவில் அவர் ஜவஹர்லால் நேருவை சந்தித்தார். சந்திப்பின் விளைவாக அரசியலில் சேர ஒரு உந்துதல் பெற்றார். லக்ஷ்மி மேனன் அவர்கள் பெண்கள் பிரச்சினைகளில் கூர்ந்த ஆர்வத்தை கொண்டவர். அகில இந்திய பெண்கள் மாநாட்டை உருவாக்கியதில் முக்கிய பங்கை அவர் வகித்தார். 1948 1950 அவர் ஐநா சபையின் பெண்கள் நிலை பற்றிய குழுவிற்கு நியமிக்கப்பட்டார். ஐநா பொதுச்சபையின் இந்திய தூதுக்குழுவின் தலைவராகவும் அவர் இருந்தார். 1952 1954 1960 ஆகிய ஆண்டுகளில் அவர் ராஜ்யசபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெளி விவகாரத்துறையின் சுதந்திரமான பொறுப்பு வகித்த இராஜாங்க அமைச்சராகவும் அவர் செயல்பட்டார். திருவனந்தபுரத்தில் உள்ள தும்பா பூமத்திய ரேகை ராக்கெட் ஏவுதளம் அமைவதில் அவர் தூண்டுகோலாக இருந்தார். இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையை வடிவமைப்பதிலும் அவர் முக்கிய பங்காற்றினார். சீனா இந்தியாவை தாக்கிய காலத்தில் லக்ஷ்மி மேனன் அவர்கள் இந்தியாவின் தூதராக பல நாடுகளுக்கும் சென்று இந்தியாவின் நிலையை எடுத்து விளக்கினார். கேரளத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் உருவாவதிலும் அவர் பெரும் பங்கு வகித்தார். 1967 அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து ஓய்வு பெற்ற லக்ஷ்மி மேனன் அவர்கள் சமூக பணிகளிலும் எழுத்திலும் தனது கவனத்தை திருப்பினார். 1994 நவம்பர் 30 லக்ஷ்மி மேனன் அவர்கள் காலமானார். இந்தியாவின் அந்த மாபெரும் மகளுக்கு வணக்கத்தை செலுத்துவோம்.